அந்த கடவுள் எல்லாம் இருக்காரா இல்லன்னு கூட தெரியல தலைவா. அதை எப்போ சொல்லிட்டே இருப்பாங்க, மரம் நடணும், சுத்தமாக வச்சிருக்கணும், எல்லாரும் சேஃபாக இருங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இன்றைக்குமே நம்ம கூட வீக் இருப்பார். ஒரு நாகேசி ஒரு தேங்காய் சீர் வந்து வீக்காசி வி கே ராமசாமி அந்த இடத்துக்கு அண்ணன் வந்து செஞ்சிட்டார். விவேக் சார் தான் எங்களை சிரிக்க வச்சது, எல்லாரையும் இப்போ அழ வைக்கிறாரு. பட் ஆக்சுவலி அவர் வெரி சிம்பிள் அண்ட் வெரி குட் ஹியூமன் மோர் தன் அன் ஆக்டர். ஸோ எல்லாருக்குமே இது ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ். அண்ட் 2021 அகெயின் ஒரு ரொம்ப சேடனிங்கான ஒரு நியூஸ்னா அது விவேக் சாரோட டிமைஸ் தான். ஸோ சீம் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணுவார் அண்ட் எதுவுமே வெளியில் தெரியாது. எப்போதுமே பாசிட்டிவாக மட்டும் தான் பேசுவாங்க, நெகட்டிவ் பேச மாட்டாங்க. அது உண்மை. அது ஏன் அப்படின்னா நாளாக எங்கள் காலகட்டத்தில் வந்து பூனை போனால் குறுக்க போனால் இது தப்பு, தான் கீழே கீழே விழுந்துட்டா திருப்பி உட்காந்து போங்க அப்படின்னு அதெல்லாம் உடைச்சார் அவர். நான் ஒரு மை செக்யூரிட்டி டியூட்டி கேன்சல் பண்ணிட்டு அவருடைய இறங்கினு கலந்துட்டேன். தாயார் வந்து கை காலம் வந்து போச்சு, 5 வருஷம் படுத்தபடி ஆகிட்டாங்க. இவருடைய காமெடி பார்த்தபோது இன்னொரு 5 வருஷம் வாழ்ந்தாங்க. எத்தனையோ பேர் பாடுற போது இந்த எலுமிச்ச பழத்தில் என்னடா வந்துடும், இந்த மாதிரி பகுத்தறிவை வேற யாரும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. வந்து அவர் அந்த ஊசி போட்டார், மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் பண்ணார் அவர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப அது வேதனை. முதன் முதலாக மரக்கன்று நட்டு அஞ்சலி செலுத்திய மகாபுருஷன் மகா அவதாரம் அவரை நான் பார்த்ததில்லை. எங்கோ இருந்த என்னை அவர் மீது வைத்திருந்த ஈர்ப்பு என்னை இங்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. வந்துட்டோம், வண்டி ஓட்டவே இல்லை, காலையில் இங்கே வந்துட்டோம். ஆட்டக்காரன் நாங்கள் எல்லாருமே ஸ்டாண்ட்லேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்ததில்ல, ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியல. சிரிக்க வச்சவர் இன்னைக்கு வந்து அழ வச்சுக்கிறார். ரொம்ப சிறந்த மனிதர், சமுதாய நோக்கத்தோட இருக்க ஒரு பெரிய மனுஷன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பெரிய மனுஷன். எப்போதுமே பாசிட்டிவா மட்டும் தான் பேசுவாங்க, நெகட்டிவா பேச மாட்டாங்க. அவர் இல்லைன்னு சொல்ல பெரிய வருத்தங்க. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா என்னால் ஜீவிக்க முடியும் நிறைய விஷயங்கள், பெரிய இழப்புங்க. இது சொல்லத்துக்கு வார்த்தைகளே இல்லைங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக படக்கூடிய ஒரு பெரிய மனிதர். அவர் இல்லாத பெரிய வருத்தம். இது பெரிய விஷயம் இல்லையா, எல்லாருக்குமே இது தோணுமான்னு தெரியாது. இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே முக்கிய நோடி வந்து இந்த இயற்கை தான். இந்த இயற்கையே எப்போதும் நல்லா இருந்தாலே போதும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு எப்போதுமே இருக்கும். அதை எப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க, மரம் நடணும், சுத்தமாக வச்சிருக்கணும், எல்லாரும் சேஃபாக இருங்க அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதுக்கான இது பெரிய இழப்புங்க ஐயா. இதுக்கான இன்னொருத்த சொல்கிறதுக்கான ஒரு ஆள் கிடையாது. இதுக்கப்புறமா அது உண்மை. அது ஏன் அப்படின்னா நாளாக எங்கள் காலகட்டத்தில் வந்து பூனை போனால் குறுக்க போனால் இது தப்பு, தான் கீழே கீழே விழுந்துட்டா திருப்பி உட்காந்து போங்க அப்படின்னு அதெல்லாம் உடைச்சார் அவர். அதெல்லாம் திருப்பியும் வந்து சின்ன கலைவான சொல்லி அவர் ஒரு பெரிய கலைவானாக தாங்க. திருப்பியும் இதே மாதிரி ஒரு விவேக் சார் வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது பெரிய இழப்புங்க, வருத்தத்தோடைய விஷயங்க. அதாவது முந்தானத்து அதுக்கு முதலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லாரும் சொன்னாங்க, நானும் போய் பார்க்கணும். இப்போ அதாவது இந்த ஒரு அதிர்ச்சி வந்து தங்கவே முடியல தலைவா. ஒரு ஸ்கிரிப்டு நானும் அவரும் தான் வந்து பண்ணுற மாதிரி ஒரு 2 மாதம் கழிச்சு இந்த லாக்டவுன் இந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஷூட்டிங்கு அதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தோம், இந்த நேரத்தில் இப்படி ஆகிட்டார். எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன கலைவாணர்னு, ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப பெரிய கலைவாணர். இவரை பார்த்து தான் நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்திருக்கோம். இவருடைய டைமிங் சென்ஸு, டைலாக் டெலிவரி, எவ்வளோ பெரிய லென்த்தெல்லாம் டைலாக் இருந்தாலும் சூப்பராக பண்ணுவார். மிகப்பெரிய ஒரு கலைஞர். அந்த கடவுள்லாம் இருக்காரா இல்லைன்னு கூட தெரியல தலைவா. ஆக்சுவலி மார்னிங் எந்திரிச்சோடனே இது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸாக தான் இருந்துச்சு. பிகாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது. அண்ட் இன்னமும் ஃபீலில் இருக்கிற ஒரு ஆக்டர், லைக் எவ்ரிடே வியசிங்கமே ஒன்று. அண்ட் எப்பயுமே அவரோட காமெடி வந்து சிந்திக்கவும் சிரிக்கவும் வச்சது. இப்போ வந்து வெறும் அவரோட நியூஸ் கேட்டு ரொம்ப ஹர்ட்டாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி எல்லாருக்குமே. இட்ஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் எவ்ரி ஒன். ஐ என்ஜாய் ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் திங் வந்து அவர் நிறைய யோசிக்க வச்சாரு. அண்ட் அப்துல் கலாமோட சார், அப்துல் கலாம் சாரோட அந்த பிளான்டிங் ட்ரீஸ் அதெல்லாம் வந்து அவர் மூலமாக தான் எல்லாருக்கும் ஈஸியாக தெரிய வந்துச்சு. மேபி அது நியூஸில் கேட்குறத விட அவரோட ஸ்டைலில் காமெடியில் அது எல்லாருக்கும் சொல்லும் போது ரீச் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் அவர் வந்து ரொம்ப வெர்சட்டைலான ஒரு ஆக்டர், மோர் தென் ஆக்டர் அப்படிங்கும் குட் ஹியூமன் பீங். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு நெய்பர்ஹுட்டில் தான் இருக்கேன். ஸோ சீம் நிறைய சர்வீஸ்லாம் பண்ணுவார் அண்ட் எதுவுமே வெளியில் தெரியாது. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. இங்கே அவர் யாருக்குமே தெரியாமல் நிறைய உதவிலாம் செஞ்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அது வெளியிலலாம் பெருசாக அவர் சொன்னதில்லை. பட் ஆக்சுவலி அவர் வெரி சிம்பிள் அண்ட் வெரி குட் ஹியூமன் மோர் தென் அன் ஆக்டர்.
ஸோ எல்லாருக்குமே இது ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ் அண்ட் 2021 அகெயின் ஒரு ரொம்ப சேடனிங்கான ஒரு நியூஸ்னா அது விவேக் சாரோட டிமைஸ் தான். அவர் வந்து சினிமா துறை வராது முன்ன இங்கே பாருங்க நிறைய நிறைய ட்ராக் நிமிக்கெல்லாம் பண்ணார் நிறைய இதெல்லாம் பண்ண பாலச்சந்திரால அண்ணன் அவர்களோட சிகரத்து அவர்களோட அறிமுகப்படுத்தி பல வெற்றி படங்களுக்கு நாகேஷ் விக்கி ராமசாமி கங்கா சீனிவாசன் அவர்கள் இதுல வந்து தமிழகத்தில் நல்ல மதிப்போடும் மரியாதையோடும் நல்ல செல்வாக்கோடும் நல்ல எண்ணத்தோடும் உலகத்தை வாழ்ந்து இன்றைக்கி ஒரு நம்மளை விட்டு போகிறான்னு நினச்சே பார்க்கல நான் ஒரு மைண்ட் செக்யூரிட்டி டியூட்டி கேன்சல் பண்ணிட்டு அவருடைய இறங்கணும் கலந்துட்டேன் அனைவரும் வந்துட்டாங்க அவருடைய ஆத்மா சாந்தியில் நான் இறங்க வேண்டிக்கிறேன் என்றைக்குமே நம்ம கூட விவேக் இருப்பார் ஒரு நாகேஷ் ஒரு தேங்காய் சீர் வந்து விகே ராமசாமி அந்த இடத்துக்கு அண்ணன் வந்து செஞ்சுட்டார் தாயார் வந்து கை காது வந்து போச்சு அஞ்சு வருஷம் படுத்தபடி ஆகிட்டாங்க இவருடைய காமெடி பார்த்தபோது இன்னொரு அஞ்சு வருஷம் வாழ்ந்தாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் பரவாயில்ல பாருங்க பாருங்க கேமரா பாருங்க நீஸ் கேள்விப்பட்டவொன்னா நீங்கள் நம்புறீங்களா நம்பிக்கையோட ஒரு அரசாங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழுக்க முழுக்க வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு இன்னொன்று வந்து மக்கள் எல்லாம் இன்னும் மூடத்தனமில் தான் இருக்கான் கேட்பார் இல்லையா இல்லை எத்தனையோ பேர் பாட்டும் போது இந்த எலுமிச்ச பழத்தில் என்னடா வந்துருவோம் சூப்பர் இந்த மாதிரி பகுத்தறிவை வேற யாரும் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அவர் பண்ணியிருக்காரு அவரை நிறைய முறை நான் சந்திச்சிருக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா அவரோட மச்சான் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார் அவர் அவரால் சந்திக்க முடிய வாய்ப்பு நல்லா பழகிறது ரொம்ப சிரிச்ச முகத்தோடு பேசக்கூடியவர் யாருமே வந்து முகத்தை காட்டுறவர் கிடையாது எல்லார்ட்டையும் நின்று பேசிட்டு ஒரு போகிற ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருந்தார் அதான் நேற்று வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறன்னும் போதே முந்தானத்துக்கு வந்து அவர் அந்த ஊசி போட்டார் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் பண்ணார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கும்போது ரொம்ப அது வேதனை நாலாம் கூட ஊசி போட்டிருக்கோம் யோசிக்கிறோம் இப்போ என்னடா இது இந்த மாதிரி இப்படியாப்பட்ட ஒரு வந்திருக்கு அது என்ன காரணம்ன்றத இன்னும் வந்து இந்த அரசு வந்து இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்தணும் நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனையால் கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க ஆகவே தமிழக அரசு இன்னும் இதை தெளிவுபடுத்தி அதை கரெக்டாக ஒரு இதுக்கு சொல்லணும் தீர்வு கொடுக்கணும் விவேக் சார் வந்து எந்த படம் நடித்தாலும் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்போம் ரொம்ப தமாஷா இருக்கும் அவர் இறந்த ரொம்ப மனசு கவலையோட வேதனையோட இருக்கும் வரலாற்றில் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தி பார்த்திருக்கிறேன் பூமாலை போட்டு அஞ்சலி செலுத்த பார்த்திருக்கிறேன் கண்ணீர் வடித்து அஞ்சலி செலுத்த பார்த்திருக்கிறேன் ஆனால் உலகத்திலேயே முதன் முதலாக மரக்கன்று நட்டு அஞ்சலி செலுத்திய மகாபுருஷன் மகா அவதாரம் அவரை நான் பார்த்ததில்லை எங்கோ இருந்த எண்ணெய் அவர் மீது வைத்திருந்த ஈர்ப்பு எண்ணெய் இங்கு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது அன்னாரின் ஆத்மா இறைவன் அடி சேர்ந்து மேலும் பல பல விவேக்களை இந்த நாட்டில் உருவாக்க வேண்டுமென் அன்னாரின் குடும்பத்திற்கு கோடானு கோடி ரசிகர்களில் நானும் ஒருவனாக என்ன உங்கள் தீவிர ரசிகர் இவர் ஒரு காமெடி ஒன்று சொன்னார் உங்கள் நீங்கள் நடித்த படம் அந்த பொல்லாதவன் ஒரு காமெடி அது எப்போ போட்டாலும் அவர் ஊர்ந்து ஊர்ந்து சிரிப்பாராம் அப்துல் கலாம் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றத்துக்காக அவர் இங்கே வந்து 1 கோடி மரம் நடணும்னு அவர் வந்து அந்த ஆசையை வந்து நிறைவேற்றத்துக்காக கிட்டத்தட்ட 30-25 லட்சத்துக்கு மேலே வந்து அவர் வந்து இந்த மரக்கன்றுகளை நட்டிருக்காரு மீண்டும் அதை தொடர்றதுக்காகவும் இனிமேல் பட்டு நாங்களும் அதுக்காக முயற்சி போன்றத இந்த திரு விவேக் அவர்களுடைய மறைவன்று கண்ணீர் அஞ்சலியோடு அவருக்கு நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம் அவர் விவேக் சாரை வந்து சீக்கிரம் மறக்க முடியாது அவருடைய காமெடி தான் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் வண்டி ஓட்டுப்போம் சரி அவருடைய காமெடி தான் பார்த்து போயிட்டுருப்போம் இப்போ அவர் இறந்தது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணீர் அஞ்சலி விவேக் குமார் ஒரு நல்ல மனிதனை பார்க்க முடியாது இப்போ சினிமா விட்டு அதை விட பெரிய ஒரு சேவைகளை ஒரு அரசியல்வாதியோட மேலே மரம் நடுவிழா பொது சேவைகள் அனைத்திலும் வென்ற மாமனிதன்